வணக்கம் நண்பா, நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பார்த்தீங்கன்னா நம்மளோட சப்ஸ்கிரைபர் பார்த்தீங்கன்னா ஹில்ஸுக்காண்டி ஒரு மேப் மோட் போடுங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாரு. ஸோ அதுக்காண்டி தான் இந்த வீடியோ. வீடியோக்குள்ள போறதுனால நீங்கள் நம்மளோட சேனலுக்கு இப்போ தான் வரீங்க அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கீழே பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக சப்ஸ்கிரைபர் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு பெல்லைக்கான ஆளில் போட்டிங்க அப்படின்னா நம்ம போடக்கூடிய இது மாதிரி விஷயம் வச்சுலாம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உடனே நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா வரும். திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை சோலோ தமிழன், வேற யாரும் இல்லை நம்மளோட லைவ் சேனல் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிறீங்க. லிங்க்கை வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன் பக்கத்துலையும் கொடுத்துருக்கேன். மறக்காம பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைவ்ல வந்து சின்ன ஒரு சப்போர்ட் பார்த்தீங்கன்னா பண்ணுங்க. ரொம்ப பேசாம இந்த ஒரு மோடை எப்படி ஆட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களாம் நம்மளோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணுங்க. ஓப்பன் பண்ணிட்டு கீழே வந்தீங்கன்னா நம்மளோட லைவ் சேனல் லிங்க் பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்போம். மறக்காம பார்த்தா சப்ஸ்கிரைப் பார்த்தீங்கன்னா பண்ணிடுங்க. அது கீழே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அவர் அஃபிஷியல் சேனல் அப்படி மாதிரி போட்டு ஒரு லிங்க் கொடுத்துருப்போம். ஸோ அது கீழே பார்த்தீங்கன்னா ஆல்டர்னேட்டாக ஒரு லிங்க் பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்போம். நீங்களாம் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு லிங்கை பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டேரெக்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரௌசரில் இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கிரியேட் டவுன்லோட் லிங்க் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும், அது பார்த்தீங்கன்னா கொடுங்க. கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு 6 செகண்ட் டைம் பார்த்தீங்கன்னா ஓடும். அந்த ஒரு 6 செகண்டுக்கில் இந்த வீடியோ லைக் பண்ணால் பார்த்துக்கிறீங்க அப்படின்னா மறக்காம பார்த்தீங்கன்னா பண்ணிடுங்க. லைக் பண்ண உடனே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டவுன்லோட் இஸ் ரெடி அப்படிங்கிற மாதிரி வந்துடும். ஜஸ்ட் அதை பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணுங்கள். இப்போ உங்களுக்கு அடுத்த பேஜில் போயிட்டு ஸ்டார்ட் டவுன்லோட் அப்படிங்கிற மாதிரி ஆப்ஷன் கேட்கும். ஸோ அது பார்த்தீங்கன்னா கொடுத்துருங்க. இந்த மாதிரி கொடுத்ததுக்கப்புறம் உங்களோட மொபைலில் புதுசாக பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைல் பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆகும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 62 MB இந்த ஒரு மேப் மோடு உள்ள இருக்குமே பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி எனக்கும் தோணுச்சு. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குது அப்படின்னு கம்பல்சரி கமெண்டில் பார்த்தா சொல்லணும். இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா 32 MB பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பார்த்தீங்கன்னா ஆகிட்டு இருக்குது. ஸோ நிறைய பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா மேப் மோடு பார்த்தீங்கன்னா சரியாக இருக்கா இல்லை நிறையா இதில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன இஷ்யூஸ் எல்லாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. உங்களுக்கு என்ன மாதிரி இஷ்யூஸ்லாம் இருக்குது அப்படின்ட்டு அதை எனக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இன்ஸ்டாகிராம் இல்லை அப்படின்னா வேறு ஏதாச்சும் ஃபோட்டோவாக சென்ட் பண்ணுங்கள். அப்போ தான் பார்த்தீங்க அப்படின்னா நான் பார்த்தீங்கன்னா அதுக்கான சொல்யூஷன் வீடியோ பார்த்தீங்கன்னா அப்லோட் பார்த்தீங்கன்னா பண்ண முடியும். இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஃபைல் பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பார்த்தீங்கன்னா ஆயிடுச்சு. ஆனதுக்கப்புறம் இசட்ச் ஒரு ஆப் பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் டவுன்லோடு அப்படிங்கிற ஃபோல்டருக்குள்ளே போனோம் அப்படின்னா நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இருக்கும். லாங்கஸ்ட் ஹீல்ஸ் மேப் மோட் அப்படிங்கிற மாதிரி போட்டு ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிட்டு எக்ஸ்ட்ராக்ட் டூ அப்படிங்கிற மாதிரி கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராக்ட் பார்த்தீங்கன்னா ஆனதுக்கப்புறம் அந்த ஒரு லாங்கஸ்ட் ஹில்ஸ் மேப்புக்குள்ளே போனோம் அப்படின்னா நமக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மேப் மோட் இருக்கும். அதை லாங் ப்ரெஸ் பண்ணி கட் இல்லை அப்படின்னா காப்பி ஏதாச்சும் ஒன்று பண்ணுங்கள். பண்ணதுக்கப்புறம் மேலே இருக்க க்ரீன் ஆரோ கிளிக் பண்ணி பேக் வந்ததுக்கப்புறம் டாக்குமெண்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபோல்டர் இருக்கு இல்லையா, அதுக்குள்ளே போனீங்க அப்படின்னா பஸ்ஸு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதுக்குள்ளே போயிட்டு மோட்ஸுக்குள்ளே போயிட்டு பார்த்தீங்கன்னா பேஸ்ட் பார்த்தீங்கன்னா பண்ணிடுங்க. இந்த மாதிரி நீங்கள் பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களோட மொபைலில் டேரெக்டாக பஸ் மிஸ் கேமை பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா நம்மளோட கேமுக்குள்ள பார்த்தீங்கன்னா வந்தாச்சு. வந்ததுக்கப்புறம் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா மோட் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு மேலே பார்த்தீங்கன்னா மேப் அப்படிங்கிற மாதிரி இல்லையா, அது பார்த்தீங்கன்னா கொடுங்க. கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மோட் மேப்புன்னு போட்டு KAWH அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா போட்டிருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிட்டு ப்ளே அப்படிங்கிற மாதிரி கொடுத்து எஸ் பார்த்தீங்கன்னா கொடுத்துருங்க. இல்லைன்னா ரீசெட் கேஜ்னா ரீசெட் கொடுத்து எஸ் கொடுத்துருங்க. இந்த மாதிரி கொடுத்ததுக்கப்புறம் டேரெக்டாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கேமுக்குள்ளே பார்த்தீங்கன்னா போயிடும். உள்ளே போனோம்னா நம்மளோட மேப் மோட் பார்த்தீங்கன்னா வந்துடும். ஸோ ட்ரையல் பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சு அப்படின்ட்டு கம்பல்சரி எல்லாரும் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைவ் டு ஆல், சீ யூ பேக் நெக்ஸ்ட் ஒரு தரமான வீடியோவில் சந்திக்கலாம்.